அலையிலூயா, பெண்கள் ஆராதனையிலே வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அலையிலூயா. மெய்யாகவே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் நமக்கு மிகுந்த விலையேறப்பெற்றது, ஆசீர்வாதமானது. பூமியில் எங்கே போனாலும் கிடைக்கக்கூடாத ஒரு சந்தர்ப்பம் தான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால இதை அசட்டையாய் அலட்சியமாய் இருந்து விடாதபடிக்கு நாம் இந்த நேரத்தை ஆதாயம் பண்ணி கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் ஜெபித்தோம், பாடினோம், கர்த்தரை ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம், துதித்தோம், இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். நீ கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறோம். வசனமானது பனியை போல நம்ம மேலே வந்து இறங்குகிறது. வசனம் நமக்கு ஆசீர்வாதம். வசனத்தில் நமக்கு எச்சரிப்பின் சத்தம் கேட்கிறது. வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த வசனம் என்றென்றைக்கும் நிற்கிறது, நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. மாற்றமில்லாத வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த மனுஷ வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் அவருடைய வாயினாலே அருளின வார்த்தைகள், பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனுஷர்களை கொண்டு இந்த வேத வசனங்களை கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஆகையினாலே இது விலையேறப்பெற்றது, மாற்றமில்லாதது, மறைந்து போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தையானது ஒருபோதும் அழிந்து போகாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். இந்த வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை நாம் கவனிப்போம். நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். கர்மேல் பர்வதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வீட்டில், நம்ம நாட்டில் இருக்குதா, தெரியுமா? இல்லை இல்லையா, நம்ம நாட்டில் இல்லை. இது பலஸ்தீனாவில் இருக்கிறது. இங்கும் நமக்கு நம்ம அநேக இடங்களில் இந்தியாவிலும் பல மலைத்தொடர்கள் இருக்கிறது, பர்வதங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த கர்மேல் என்பது இங்கே இல்லை. கர்மேல் இருக்கிறது பலஸ்தீனாவில் தான் இருக்குது. கர்மேல் பர்வதம், அல்லேலூயா. சொல்லி பாருங்க பார்க்கலாம், கர்மேல் பர்வதம். ஆமேன். ஒரு ஆசீர்வாதமான இடம். இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பழத்தோட்டம், கனி தோட்டம், கனி நிறைந்த தோட்டம் இது கர்மேல். அப்படியானால் நாம் அங்கே போகிறதுக்கு விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? நிச்சயமாக விரும்புவோம் இல்லையா? பழம்னா யார் வேண்டான்றா? எல்லாரும் அள்ளி அள்ளி சாப்பிட்றது, வாங்கி வாங்கி சாப்பிட்றது பழம். விருப்பத்தோடு சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வயதானவர்கள் வரைக்கும் பழத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவார்கள். ஆகையினால இந்த பழத்தோட்டம் இருக்கிற இடம்தான், அதற்கு தான் கர்மேல் என்று பெயர். இது ஒரு பர்வதம். இந்த பர்வதம் போல, அதாவது மலைத்தொடர், மலையாக இருக்கிறது. இது மிகுந்த செழிப்பான இடம். இது தோட்டங்கள் அநேகம் உண்டு, பழத்தோட்டங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, அதிகமான குகைகள், குளிர்ச்சியான குகைகள் அங்கங்கே இருந்தது. ஆகையினாலே தான் எலிசா, எலியா என்று தீர்க்க தரிசிகள் அதிகமாக இங்கே போய் தங்குகிற வழக்கம் உண்டு. இங்கே போவார்கள், ஜபிக்கும்படியாக போவார்கள், தங்கும்படியாக போவார்கள். அவர்கள் அநேக சந்தர்ப்பங்களில் அங்கே போய் இருந்ததாக வேதத்தில் படிக்க முடியும். ஆகையினாலே நாமும் இந்த கர்மேல் பர்வதத்துக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற கனி வர்க்கங்களை சாப்பிட வேண்டும். அவர் தருகிற அந்த குளிர்ச்சியான அனுபவங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். ஒரு எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். ஆமேன். விருப்பந்தானா? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டு இப்படியே விட்டுறாதுங்க, இதை நம்ம அனுபவத்தில் ஆக்கி கொள்ள வேண்டும். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் படிக்கிறேன். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். எதற்கு அளிக்கப்படும்? முதல் வசனம், வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வனாந்திரம்,
வறண்ட அனுபவம் இதெல்லாம் மாறும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். வனாந்திரம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது, ஒருபோதும் வறண்ட நிலத்தை போல இருக்கக்கூடாது. யாரும் விரும்ப மாட்டோம் இல்லையா? ஒரு வனாந்தரமான இடத்துல நடக்கிறதுக்கும் விரும்ப மாட்டோம், அங்கே தங்குறதுக்கும் விரும்ப மாட்டோம், போகிறதுக்கும் விரும்ப மாட்டோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பாதை எந்த பாதை தான்? வனாந்தர பாதை தான். என்றாலும் அப்படியே வனாந்தரம் வந்தாலும் அது என்ன செய்யும் என்று சொல்லுகிறார்? வறண்ட நிலமும் வனாந்தரமும் செழிக்கும், புஷ்பத்தை போல் அது செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கீழ் உள்ள பாகத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம் அதற்கு கொடுக்கப்படும். இந்த வறண்ட நிலத்திற்கும் வனாந்தரத்துக்கும் இந்த கர்மேலின் அலங்காரம் கொடுக்கப்படும். அதுதான் முக்கியத்துவம். கர்மேலை தானே படிக்கிறோம், ஆகையினால் அது அந்த வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அநேக வார்த்தைகள் இந்த வசனத்தில் இருந்தாலும் அதை மாத்திரம் கவனிப்போம். அந்த வறண்ட நிலத்திற்கும் வனாந்தரத்திற்கும் கிடைக்கிற இடம், கிடைக்கிற அனுபவம் என்ன அனுபவம்? கர்மேலின் அனுபவம். கர்மேலில் என்ன இருக்கிறது? அலங்காரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலங்காரம் என்று சொல்லும்போது நாம் இந்த உலக பிரகாரமான பல அலங்காரங்கள் இருக்கிறது அல்லவா? அதை நான் சொல்லவில்லை. அது நமக்கு இருக்கவும் கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அலங்காரம் வேண்டாம் என்று தான் வேதவசனம் சொல்லுகிறது. என்ன அலங்காரம் வேணும்டா? ஆவிக்குரிய அலங்காரங்கள் வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய அலங்காரம் ஏராளம் இந்த வேதவசனத்தில், வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த ஆவிக்குரிய அலங்காரங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இது கர்மேலின் அனுபவம். ஹல்லேலூயா. இந்த கர்மேலில் இந்த அலங்காரங்கள் இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். நான் வார்த்தையினாலே சில காரியங்களை சொல்லிவிடுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் அலங்காரம், பரிசுத்தம் அலங்காரமாக இருக்க வேண்டும். நற்கிரியைகள் அலங்காரமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக செய்கிற செயல்பாடுகளிலே அலங்காரம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் அலங்காரம் என்று வேதவசனத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்டிருக்கேன். அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறது, அதை நான் இப்போது சொல்லவில்லை. இந்த கர்மேலின் அலங்காரம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்மேலின் அலங்காரம் வேண்டுமானால் நாம் எங்கே போக வேண்டும்? கர்மேலுக்கு போக வேண்டும். ஆமென். எல்லாரும் கர்மேலில் இருப்பதாக நினைத்து கொள்ளுங்கள். நாம் இருக்கிற இடம் எங்கே? கர்மேல். ஹல்லேலூயா. அதில் தேவனுடைய பிள்ளைகள் கர்மேலில் இருந்து பெற்ற சில ஆசீர்வாதங்களை குறித்து, நன்மைகளை குறித்து தியானிப்போம். ஆமேன். இந்த வேளையிலும் அதாவது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:25-26-27 வசனங்களை படிப்போமானால், கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மன்ஷண்டத்திற்கு போனால், இதை யாரை குறித்து இந்த 4 சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சூனேமியாளை குறித்து. அதாவது 4:8 சூனேமியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எப்போது அவளை பற்றி அந்த காரியங்கள் சொல்லவில்லை. அவள் சூனேமியாள், சூனேமிலே தங்கியிருந்தாள். அந்த சூனேமியாளுடைய வீட்டிற்கு இந்த எலியா தீர்க்கதரிசி அடிக்கடி, எலிசா தீர்க்கதரிசி போய் அங்கே தங்குகிற பழக்கம் உண்டு. ஆகையினாலே இந்த சூனேமியால் அவளுக்கு ஒரு தன்னுடைய வீட்டிலேயே ஒரு மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி கொடுத்து அதில் வேண்டிய எல்லா பொருட்களையும் வைத்து அவரை கவனித்தாள். அவளுக்கு அவருக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்தாள். அவள் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொன்னால், இப்படியாக சூனேமியாளுக்கும் எலிசா தீர்க்கதரிசிக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய, அதாவது தீர்க்கதரிசிகளுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் நெருங்கிய உறவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு இடைவெளி வந்துவிடவே கூடாது. ஆமாம், இப்படி இருக்கிற நாட்களிலே அவளுக்கு குழந்தை இல்லை என்று அவர் கேள்விப்பட்டார் தன்னுடைய வேலைக்காரன் மூலம். அப்போது அவர் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாக சொன்னார். அப்படியே அவளுக்கு ஒரு குழந்தையும் கிடைத்தது. அந்த ஆண்மகன் மகனை பெற்றெடுத்தாள். இந்த ஆண்மகன் பிறந்து சில நாட்கள் அவர்கள் வளர்த்தி கொண்டு வந்தார்கள். சந்தோஷம், ஒரு வீட்டிலே குழந்தை இருக்குமானால் அது எவ்வளோ மகிழ்ச்சி அல்லவா? குழந்தை இல்லாத வீட்டில் இந்த குழந்தை வந்தது அவர்களுக்கு, பெற்றாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்படி இருக்கிற நாட்களிலே அவன் வியாதிப்பட்டான். வியாதிப்பட்டு அவன் மரித்தும் போனான். மரித்து போன பின்பு இவள்
இவளுடைய மடியில தான் படுத்திருந்து மறித்து போனான். அந்த சூனேமியாவுடைய மடியிலே அவன் படுத்திருந்தான், மறித்து போனான். அவள் அழுது புலம்பவில்லை, தகப்பனுக்கும் சொல்லி அனுப்பவில்லை, வேறு யாரிடமும் வேலைக்காரனிடத்திலும் சொல்லவில்லை. இவள் இந்த அந்த மறித்த குழந்தையை எலிசா இருக்கிற அறையிலே போய் அந்த கட்டிலிலே கிடத்தி விட்டு தன்னுடைய கணவனிடத்தில் எனக்கு தீர்க்கதரிசி இருக்கிற இடம் வரைக்கும் போக வேண்டும், ஆகையினால எனக்கு என்ன தர வேண்டும், எனக்காக கழுதைகளை அனுப்ப வேண்டும், ஒரு வேலைக்காரனை அனுப்ப வேண்டும் என்று கேட்டால் அதன்படியே அவர் கொடுத்தார். அப்படியா இவள் ஓட்டமாக ஓடி இந்த எலிசா தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார், மறைஞ்சிட்டீங்களா, கர்மேலில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்மே தனக்கு ஆபத்து நேரிட்ட நேரத்திலே, மரணம் நேரிட்ட நேரத்திலே, வேதனை சூழ்ந்த நேரத்திலே அவள் செல்லுகிற இடம் கர்மேல். ஹல்லேலூயா. இந்த கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற எலிசாவிடம் அவள் சென்றாள், ஓடி போனாள். ஓடி போகிறதுக்குள்ளே அவள் வருகிறதை கண்டதும் எலிசா தீர்க்கதரிசி புரிந்து கொண்டார், இவளுக்கு ஏதோ ஒரு துக்கம் நேரிட்டிருக்கிறது என்று அறிந்து வேலைக்காரனை அனுப்பி கேட்க சொல்லுகிறாள், நீ சுகந்தானா, உன் புருஷன் கணவன் சுகந்தானா, இந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று கேட்டாள். எல்லாம் சுகந்தான் அப்படின்னு சொல்ல சொன்னி ஓடி வந்து கர்மேலில் பர்வதத்தில் இருக்கிற இந்த எலிசா தீர்க்கதரிசியின் காலை பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷன் எலிசா தீர்க்கதரிசியுடைய காலை பிடித்து கொண்டாள். உடனே அந்த வேலைக்காரன் அதை தட்டி விட போகிறான், நீ தட்டத அவளை தட்டாத, துக்கம் அவள் ஆத்மா துக்கமாக இருக்கிறது, தேவன் அதை எனக்கு மறைத்து வைத்து விட்டார் என்று சொல்லி அவள் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார் அவள் காலை பிடித்து கொண்டாள். ஆகையினாலே நாமும் தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு வருகிற வேதனைகளை அங்கலாய்த்து பதறி மனுஷிடத்தில் போய் பலவிதமாக பேசி கண்ணீர் விட்டு தனியாக உட்கார்ந்து வேதனைப்பட்டு கலங்கி கொண்டுறாதபடிக்கு நம்ம எந்த சூழ்நிலை நமக்கு வேதனையோட மரணத்தை விட இனி வேதனையானது வேற எதுவும் இல்லை என்று தான் நினைக்கிறேன். மரணம்தான் நமக்கு கடைசி வேதனையான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அவள் போய் அந்த தீர்க்கதரிசியுடைய காலை பிடித்து கொண்டாள். இது நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும், அவரை காலை பற்றி கொள்ள வேண்டும், விடவே கூடாது, அதில் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதி தான் ரொம்ப முக்கியம். பார்த்தா பார்க்கலாம், அவர்கிட்ட ஜெபம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம என்ன போகணும், என்ன செய்ய வேண்டும், அவரை காலை பற்றி பிடித்து உறுதியோடு அவரிடத்திலே போய் மன்றாட வேண்டும். போக வேண்டிய இடம் கர்மேல் பர்வதம். அதை கொஞ்சம் ஏறணும் இல்லையா, பர்வதம்னா அது ரோடு மாதிரி அது நேர வழியாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த பர்வதத்தில் ஏறி அந்த மலையில் ஏறி ஏறி மலை ஏறுறவங்களுக்கு தெரியும் மலை, அது ரொம்ப மேடாக, கொஞ்சம் நேரம் மேடாக இருக்கும், கொஞ்சம் அப்புறம் பள்ளமாக இருக்கும், திருப்பியும் மேடாக இருக்கும். அது மலைப்பகுதியிலே நடந்து வருகிறது, ரொம்ப கடினமான காரியம். இந்த கர்மேல் பர்வதம் அப்படியாகத்தான் இருந்தது. அதில் அவர் ஏறி அவள் ஏறி சென்றாள், ஏறி சென்று காலை பற்றி கொண்டாள், பிடித்து கொண்டாள், அதை விடவே இல்லை. அற்புதம் நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலும் கூட வருகிற துன்பம் துயரம் வேதனை எத்தனையோ நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் ஜெபத்தின் மூலமாக. இன்னும் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, உறுதியோடு கேட்க வேண்டும். அதில் அவிசுவாசங்கள் வரக்கூடாது, அதில் சந்தேகங்கள் வரக்கூடாது, என்னமோ ஏதோ எப்படியோ என்று நினைக்கக்கூடாது. எந்த விஷயத்தை நாம் கர்த்தரிடத்தில் கேட்கிறோமோ அந்த கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனிடத்தில் போய் அந்த தீர்க்கதரிசியின் காலை அவள் பிடித்து கொண்டது போல நாமும் கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து வசனத்தை கேட்டாள். அந்த லாசரு ஜெபித்த இறந்த போது அவள் என்ன பண்ணிட்டா, ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து விட்டாள். மிகுந்த தாழ்மையோடு, மிகுந்த பணிவோடு அவருடைய பாதத்தில் அவள் விழுந்து விட்டாள். மார்த்தாள் நின்று கொண்டுதான் பல காரியங்களை பேசினாள்,
ஆனால் அற்புதம் நடக்கவில்லை. மரியாளின் பணிவு, மரியாளின் தாழ்மை, மரியாளின் அந்த இருதய வேதனை கர்த்தரிடத்திலே போனது மிகவும் ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. அப்படியே விழுந்துட்டா. தரதா அந்த அவர் சந்தித்த இடம் ஒரு அந்த கிராமத்துக்குள்ள, அவர் இன்னும் வீட்டுக்குள்ள வரல, வழியில தான் இருக்கிறாரு. போய் எப்படி தரையா தானே இருந்திருக்கும். அவள் அங்கே விழுந்து விட்டாள். கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. இப்படியாய் கர்மேல் பர்வதத்துக்கு சென்றாலும் கர்த்தருடைய காலை பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும், காரியங்களை அவரிடத்துல தெளிவாக சொல்ல வேண்டும், மனம் திறந்து சொல்ல வேண்டும், ஒன்றையும் மறைக்க கூடாது. மனுஷத்துல போய் சொல்லுவோமானால் நமக்கு வேதனைக்கின் மேல் வேதனை தான் உண்டாகும். ஆனால் கர்த்தருடைய பாதத்துல போய் அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு சொன்னால் அங்க அற்புதம் நிச்சயமாகவே நடக்கும். ஹல்லேலூயா. இதுல நீங்க நினைக்கலாம், நம்ம குடும்பத்துல பலர் இறந்து விட்டார்களே என்று. அது ஆண்டவருடைய வேலை வரும்போது இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும் இல்லையா. ஆண்டவர் ஒரு காலம் குறித்திருப்பார். அந்த காலத்திலே நாம் பேசி கொண்டிருக்கிறோம், நானும் போக வேண்டும், நீங்களும் போக வேண்டும். ஆண்டவர் அழைக்கிற ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் அவரிடத்துல இழைப்பார போய்விட வேண்டும். என்ன சந்தோஷம் தானே, பாக்கியம் தானே. ஹல்லேலூயா. மரணத்தை கண்டு பயப்படாதீர்கள், மரணத்தை கண்டு வேதனைப்படாதீர்கள். மரண பயத்தை தேவன் கல்வாரி சிலுவையில் எடுத்து போட்டு விட்டார், நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். மரணத்துக்காக யாரும் பயப்படாதீர்கள், சங்கடப்படாதுங்க. ஆண்டவரோடு கூட இளைப்பார போகிறோம். இந்த உலகத்தின் கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் நீங்கி இயேசுவோடு கூட நாம் நித்திய நித்திய காலமாக இளைப்பாருவோம். இந்த கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி வேதனை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நித்திய மகிழ்ச்சியான இடத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா சூழ்நிலையிலும் கர்மேலே போய் கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும், அவரை காலை பிடித்து கொள்ள வேண்டும், விட்டு விடவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த சூனேமியாள் அதைத்தான் செய்தாள். நமக்கு இன்றைக்கும் சூனேமியாளின் காரியம் ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது. அவள் சொல்லுகிறாள், நான் எலிசா தீர்க்கதரிசியின் கர்மேலுக்கு போய் எலிசா தீர்க்கதரிசியின் காலை பிடித்து கொண்டது போல, அருமையான சகோதரிகளே, நீங்களும் போய் கர்மேலிலே வந்து இயேசுவின் பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள், பற்றி அவருடைய காலை பற்றி கொள்ளுங்கள், உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் என்று அவள் இன்னைக்கு நமக்கு கூறுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 25 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து படிக்கிறேன். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவருடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். இங்கே ஒரு நாபால்னு ஒரு மனுஷன் வரான். அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது இந்த நாபால் வந்து முரடனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, துராகிரதனாக இருந்தான் இருக்கிற அவன், முரட்டு குணமுள்ளவன், முரடன், பொல்லாதவன். ஆனால் அவன் இருந்த அவனுடைய தொழில்துறை, அதாவது அவனுக்கு தொழில் இருந்தது. இந்த நாட்களில் ஆடு மேய்க்கிறது தான் அவர்களுக்கு பெரிய சம்பத்து. ஆடு மாடுகள் தான் அவனுக்கு சம்பத்தா, ஆடுகள் தான் சம்பத்தாக இருந்தது. இவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் பெரிய பணக்காரன். அவன் இருக்கிற இடம் இப்போ எங்கே இருக்கிறான், கர்மேலிலே இருக்கிறான். கர்மேலிலே இருக்கும்போது அவன் செய்த காரியம் என்னவென்றால், ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த நாட்களில் இந்த நம்ம ஆடு மாதிரி அங்கே பலஸ்தீனாவில் உள்ள ஆடுகள் இருக்காது. அந்த அங்கே குளிர் தேசமானபடியினாலே அந்த ஆடுகளின் மேல் நிறைய மயிர் வளர்ந்திருக்கும், அது பெரிய நீளமாக வளர்ந்திருக்கும். அது அதிகமாகும் போது அவர்கள் அதை கத்தரிப்பார்கள். ஒரு இடத்துல, முக்கியமான இடத்துல கொண்டு போய் இந்த ஆடுகளை எல்லாம் மயிர் கத்தரிக்கிற வழக்கம் உண்டு. அந்த மயிர் கத்தரிக்கிறது எங்களுக்கு விசேஷமான நாள். அந்த நாளில் பெரிய விருந்து பண்ணுவார்கள், பெரிய சாப்பாடு செய்வார்கள், செய்து அந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள். அது அவங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாள், அது மிகுந்த
அவர்களுக்கு மிகுந்த ஒரு என்ன விருந்து செய்கிறதுனா சந்தோஷமான நாள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக அந்த நாள் இருந்தது. அந்த அப்படி இருக்கும்போது அவன் இப்படி மயிர்கத்தரித்து கொண்டிருக்கிறான் கர்மேலிலே. அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாள். அவளுடைய பெயர் அபிகாயில் என்பது. அவள் மகா புத்திசாலி. இவன் மொரடன், பிராகிரதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாதவன். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியோ நல்ல புத்திசாலியானவள். அவள் மகா சௌந்தரியம் உள்ளவள், அழகான ரூபம் உள்ளவள். எப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ தெரியல, எப்படியோ நடந்திருக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. இப்படி தான் சில குடும்பங்களில் பாருங்கள், நல்ல ஒரு பொண்ணாக இருக்குது, குணசாலியாக வளர்ந்து வர்றா. அவளுக்கு ஒரு கிடைக்கிற கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், முரடனாக இருக்கிறான், பொல்லாதவனாக இருக்கிறான், தெய்வ பயம் இல்லாதவனாக இருக்கிறான். இப்படி இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், இதை கண்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவள் செய்த புத்திசாலித்தனமாக செய்த ஒரு காரியத்தினாலே அவள் வீட்டில் வந்த பயங்கரமான அழிவு, நாசம், அந்த குடும்பம், அந்த தொழிலே அற்று போகக்கூடிய ஒரு பயங்கர அழிவு வரப்போகிறது. வந்தது வந்ததுக்கு அவள் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை செய்த இந்த காரியம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதாவது இவன் மயிர்கத்தரித்து கொண்டிருக்கிற நாட்களிலே தாவீது தன்னுடைய வாலிபர்களுடைய 10 பேரை தெரிந்து கொண்டு, நீங்கள் இந்த அதிகாரம் முழுசும் வீட்டில் போய் உட்காந்து படிச்சிங்கன்னா அது நல்லா இருக்கும், நீங்கள் படித்து பாருங்கள். 10 பேரை அனுப்பி இந்த உணவுப் பொருட்களை கொஞ்சம் கேட்கும்படி அவனுக்கு நாபாலுக்கு சமாதானம் சொல்லி ஆசீர்வாதம் சொல்லி அவனை வாழ்த்தி அவர்கள் கேட்கிறார்கள். அதெல்லாம் இந்த அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த வசனத்தையெல்லாம் எடுத்தால் டைம் இல்லை, ஆகையினால விட்டு விடுகிறேன். அதை வாழ்த்தி கேட்குறான், இப்படி தாவீது என்பவர் எங்களை அனுப்பியிருக்கிறார். முந்தி இவங்க ஆடு மேய்த்து கொண்டிருந்த நாட்களிலே இந்த தாவீதுடைய வேலையாட்களும் தாவீதும் இவர்களோடு நன்றாக பழக்கம் வைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் காவல் பண்ணுகிற பொருட்கள் ஒன்றும் காணாமல் போகவில்லை. எல்லாம் பத்திரமாக காக்கப்பட்டது. நல்ல சிநேகமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகையினாலே தான் தாவீது எங்கே இப்போ மயிர்கத்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டனா அவர் ஆட்களை அனுப்பினார். இங்கே வந்து கேட்டதும் இந்த நாபாலுக்கு ரொம்ப கோபம் வந்தது. ரொம்ப கோபம் வந்து, அது என்ன தாவீதுன்றவன் யார், ஈசாயின் குமாரன் என்பது யார், எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் ஏராளம் இருக்கிறார்கள், அப்படி ஒருவனாக இருக்கலாம் என்று இவன் அதிகமாக பேசி அந்த வேலையாட்களை அந்த 10 வாலிபரையும் வெறுமையாக போர் வீரன் அல்லவா, தாவீது யுத்த வீரன் அல்லவா, அவனிடத்துல 400 யுத்த வீரர்கள் இருந்தார்கள், யுத்தம் செய்கிறவர்கள் இருந்தார்கள். எல்லாம் பட்டயத்தை கட்டுங்கடா, கட்டு எடு, அவனை இப்போ ஒரு வழி பார்க்குறேன், அவனிடத்துல ஒரு நாய் கூட இராதபடிக்கு எல்லாத்தையும் அழித்து போடலாம் வா அப்படின்ட்டு இந்த வேலையாட்கள் வழி இல்லை. இதை ஒரு போய் இதை ஒரு வேலைக்காரன் போய் அபிகாயில், அதாவது இந்த நாபாலுடைய மனைவி, அவள் யார், புத்திசாலித்தனக்காரி, புத்திசாலியானவள், அவளிடத்துல ஏதோ அனுபவிச்சு அனுபவிச்சுட்டு போட்டும், என்னமோ நடக்கட்டும் என்று அவள் இருக்கவில்லை. தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய மந்தைக்கும் வரப்போகிற அழிவுக்கு தப்ப வேண்டும், இதை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவள் உடனே அநேக தின்பண்டங்களை நிறைய எடுத்துக்கொண்டு கழுதையின் மேல் ஏறி அவளும் சென்றாள். வேலைக்காரனை அனுப்பினாள். இப்பொழுது தாவீது யுத்தம் செய்யும்படியாக வருகிறார், இவளை அழிக்கும்படியாக வருகிறார். தாவீது கோபத்தோடு வருகிறார், ஒரு நாய் கூட இவனுக்கு விடுறதில்லை அப்படின்ட்டு வந்து நிற்கிறார். வருகிற வழியில் அப்படியே இறங்கி வருகிற வழியில் இவளும் போய் சேர்ந்தாள். யார், அபிகாயில், நாபாலின் மனைவி. அவளும் வந்து அவனை பாதத்தில் அப்படியே விழுந்து விட்டாள், தரையில் விழுந்து விட்டாள். அவள் பெரிய பணக்காரி, அழகானவள், சௌந்தரியமுள்ளவள், அவள் கனத்துக்குரியவள். அவள் என்ன செய்கிறாள் இப்போது, தாவீதை கண்டதும்
வருகிறார், அவர் யுத்தத்துக்காக வருகிறார், தாவீது அழிக்கும்படியாக வருகிறார். அவர் பாதத்திலே அந்த அவர் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும் என்று அவள் தன்மேலே அதை ஏற்றுக்கொண்டாள். இப்படிதான் பாருங்க, சில நேரம் நம்ம குடும்பத்தில், சிலருடைய குடும்பத்தில் கணவன்மார் பண்ணுற வேலையை பார்த்தா தாங்க முடியாது. குடிச்சிட்டு வந்து அடிக்கிறதும், வீட்டில் உதைக்கிறதும், பொருட்களை நஷ்டப்படுத்துகிறதும், குழந்தைகளுக்கு ஒரு காரியங்களை செய்யாமல் இருக்கிறதும், இதை பார்க்கும்போது இந்த மனைவியானவள் எப்படி தாங்கி கொள்ள முடியும்? அநேக கஷ்டங்களை அனுபவிக்கிறார். இப்படி இருக்கும் வேளையிலே செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசுவின் பாதத்திலே விழ வேண்டியது தான். வேற எந்த அந்த குடிகாரனோட பேசி பிரயோஜனம் இல்லை. சிலருக்கு கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கி வட்டி கடன் கடன் கடனுக்கு மேலே கடனை வாங்கி வாங்கி, இது மனைவிக்கு எதுவுமே தெரியாது. அவன் கடன்காரன் வந்து இங்கே வாசலை தட்டிக்கிட்டு இருப்பான். எப்படி அந்த மனிதனோடு சேர்ந்து வாழ முடியும்? இந்த மனைவியானவள் எவ்வளோ வேதனைப்படுவாள், எவ்வளோ கண்ணீருக்குள்ளே இருப்பாள் இல்லையா? இந்த நேரத்திலெல்லாம் நாம் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்குள்ளே சமாதான கேடுகளை உண்டாக்கி பிரயோஜனம் இல்லை. எங்கே போக வேண்டும்? பாதத்தில் விழ வேண்டும். ஆண்டவருடைய பாதத்திலே அப்படியே விழுந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும் என்று சொல்லி அவள் தன் மேலே இந்த பாதகத்தை ஏற்றுக்கொண்டாள். என்ன, ரத்தம் சிந்த வரக்கூடாது, அழிக்க வரக்கூடாது, இந்த காரியத்தை நீர் செய்யக்கூடாது, நீர் இனி இஸ்ரவேலில் ராஜாவாக போகிறீர், ஆண்டவருடைய யுத்தங்களை நடத்தப் போகிறீர், ஆகினால இந்த சில்லி மேட்டருக்காக நீர் என்ன செய்யக்கூடாது, யுத்தம் செய்ய கூடாது என்று அவள் தைரியமாக சொல்லிவிட்டாள். அப்படியே தாவீது நின்று விட்டார். அவளுடைய உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கி வீட்டுக்கு சென்று தன்னுடைய ஆட்களுக்கு கொடுத்து அவர் சந்தோஷமாய் திரும்பி போனார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், புத்தியாய நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே அநேக விபரீதமான காரியங்கள் வரும்போது, இது குடிக்கிறதும் கடன் வாங்குறதும் மட்டுமல்ல, இன்னும் சில விபரீதங்கள் நமக்குள்ளே உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகள் நடுவிலே பல விபரீதமான காரியங்கள் வரும். அந்த நேரங்களிலும் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்கிறதும், புத்தியாய் சில காரியங்களை செய்கிறது நிமித்தமாக அந்த அழிவுக்கு தப்பித்து கொள்ளலாம், இந்த ஆக்கினைக்கு தப்பித்து கொள்ளலாம், இந்த வேதனைக்கு தப்பித்து கொள்ளலாம். அப்படியாய் தேவனுடைய அருமையான சகோதரிகள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் புத்தியாய் இருந்து கொள்ள வேண்டும். புத்தி உள்ள ஸ்திரீ, தெரியலையா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ இடித்து போடுகிறாள், தன் கையினாலே எடுத்து போடுகிறாள். எவ்வளோ வேதனை பத்திகளா. அப்படியானால் ஆண்டவரிடத்துல நம்ம புத்தியை கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்துல இந்த வேதனைக்காக ஜெபிக்கிறது ஒரு பக்கம், புத்தியாய் நடந்து கொள்வதற்கு கிருபையை கேட்க வேண்டும். புத்தி அவரிடத்தில் இருக்கிறது, ஞானம் அவரிடத்தில் இருக்கிறது, ஞானத்தின் உறவிடம் அவர்தான், புத்தி அவர்தான். அவரிடத்தில் போகும்போது நிச்சயமாகவே புத்தி, ஞானம், சமயோசித அந்த செய்வதற்குரிய புத்தி கூர்மை எல்லாவற்றையும் அவர் நமக்கு அழகாக தருவார். இவள் தீவிரமாய் செயல்பட்டாள். அந்த அந்த வசனங்களை எல்லாம் வாசித்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அழகா இருக்கும். அவள் காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கவில்லை, தீவிரமாய் எல்லா காரியங்களையும் செய்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, இது அது நிமித்தமாக குடும்பத்தில் வர வேண்டிய அந்த வேதனை நீங்கிவிட்டது, சண்டை நீங்கிவிட்டது, நஷ்டம் நீங்கிவிட்டது, ஆசீர்வாதம் உண்டாது. வறண்ட நிலமும் வனாந்திரமும் செழித்து, புஷ்பத்தை போல செழித்து, அதுக்கு என்ன அலங்காரம் கொடுக்கப்படும்? என்ன அலங்காரம் மறந்துட்டீங்களா? ஏசாய அவசரம் கர்மேலின் அலங்காரம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த வறண்ட நிலம், இப்படி வந்த என்னது வனாந்திரம், இந்த வேதனையான காரியம், கொடுங்காற்று வந்து மோதி எடுத்த நேரத்தில் அது கர்மேலிலே போனபடியினாலே, அந்த எலிசாவிடத்திலே போனபடியினாலே என்ன நடந்தது? சாரி, நான் இந்த காரியத்தை இல்லை சொல்லேன். அந்த தாவி கர்மேலில் இருந்த அபிகாயில், அபிகாயில் இந்த காரியத்தை கர்த்தருடைய பாதத்திலிருந்து இந்த புத்தியாய் செய்தபடியினாலே, அவன் பாதத்தில் விழுந்தபடியினாலே ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் அந்த இடத்துல, நஷ்டம் கஷ்டம் சண்டை இல்லாமல் சமாதானமாய் முடிந்தது.
அல்லேலூயா. அப்படியா நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை காத்து கொள்ளுவதற்கு ஆண்டவருடைய ஞானத்தை கேட்க வேண்டும், புத்தியை கேட்க வேண்டும், அவர் பாதத்திலே விழ வேண்டும். இதை கற்றுக்கொள்ள நம்ம மாறி மாறி பேசி பேசி சண்டையை போட்டு ஒன்றுக்கொன்று அடி தடி எல்லாம் வாங்கினா என்ன பிரயோஜனம்? சாத்தான் தான் கைத்தட்டி சிரிச்சுட்டு வேடிக்கை போகிறோம் பார்த்துட்டு இருப்பான். ஆகினால சகோதரிமார் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் வேத வசனத்தின் மூலமாக. ஆமேன். கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. இனியும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அதாவது ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை படியுங்கள். 41, 42 இதில் பார்க்குறோம். அதுக்கு முந்தின வசனங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது பாகாலின் தீர்க்கதரிசிகளை எலியா என்ன செய்தார்? கொண்டு போடுறார் இல்லையா? அங்கே ஒரு பெரிய பரீட்சை நடக்கிறது பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும். அதில் எலியா அதில் தேவனிடத்தில் ஜெபித்த போது பரலோகத்திலிருந்து அக்கினி ஆவணத்திலிருந்து இறங்கி வந்து அதை பட்சித்து போட்டது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் வெட்கப்பட்டார்கள். கத்தரே தேவன், கத்தரே தேவன் என்று குனிந்து பணிந்து பணிந்தார்கள். ஆனால் எலியா தீர்க்கதரிசி சொல்லார், நீ பாகாலின் தீர்க்கதரிசியாக இருக்கிற ஒருவரையும் விட்டு விடாதிருங்கள், எல்லாரையும் கொன்று போடுங்கள் என்று அழித்து போட்டார். அழித்து போட்ட பிறகு இவர் என்ன செய்கிறார் என்றால் ஆகாபுகிட்ட சொல்லுகிறார், என்ன நீர் என்ன செய்யும், வீட்டுக்கு ஓடி போவோம், என்ன வரப்போகிறது, பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது. இனி இது 3 வருஷம் 6 மாதம் மழையே இல்லை, இந்த தேசம் பூரா வறண்டு கிடக்கிறது மழை இல்லாமல். இதுக்கு எல்லாம் காரணம் எலியா தான் என்று இந்த ஆகாப் சொல்லி எலியாவிடத்தில் போராடி கொண்டிருக்கிறான். எலியா இந்த நேரத்தில் சொல்லுகிறார், நீ சீக்கிரம் வீட்டுக்கு போகும், மழை பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது. இந்த சொல்லிவிட்டு எலியா சும்மா இருக்கவில்லை. அவர் எங்கே ஏறினார்? கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தில் போயிட்டார். பர்வதத்தில் மட்டுமல்ல, இங்கே இப்போ எங்கே போகிறாரு? சிகரத்தில் போகிறார். சிகரம்னா உச்சியான ஒரு இடம் இல்லையா? சிகரம்னா உயரமான இடம். அது அங்கே ஏறி செல்வது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அவர் ஏறி போனார். ஏறி போய் அவள் பணிந்து தன்னுடைய முகம் முழங்காலில் பட தரையிலே விழுந்து கிடந்து அவர் ஜெபிக்கிறார், தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபித்து 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 அவர் போராடி கொண்டே இருக்கிறார். அந்த பாகாலின் தீர்க்கதரிசி அந்த பலிபீடத்தில் அக்கினி இறங்குறதற்கு ஒரு 2-3 வார்த்தை தான் ஜெபம் பண்ணார். அந்த வசனத்தை எல்லாம் பார்த்தா தெரியும், தேவனே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், இதையெல்லாம் நான் வார்த்தையின்படியே செய்தேன் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படி செய்தருளும் என்று சொல்லி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் ஒரு ஜெபம் பண்ணார். வானத்திலிருந்து என்ன வந்தது? அக்கினை இறங்கி பட்சித்து போட்டது. அப்போ எலியா எலிசாவின் தீர்க்கதரிசி எலியாவின் பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இப்போ தான் சொல்கிறாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அவங்க என்ன காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க பாகாலை. பாகால் வரவும் இல்லை, அந்த இதை பட்சிக்கவும் இல்லை, இந்த பலியை பட்சிக்கவும் இல்லை. ஆனால் இங்கு ஒரு அற்புதம் நடந்தபடினாலே அவங்க இப்போ சொல்கிறாங்க, கத்திரே தேவன், கத்திரே தேவன் என்னும் முகங்கப்புறம் விழுந்தாங்க. விழுந்தது அதை அப்படி ஒரு அற்புதம் நடந்த எலியாவுக்கு இப்போதும் கீழே இருந்து கொண்டு ஒரு சின்ன ஜபம் பண்ணினா போதாதா? இல்லை பாருங்க, 3 வருஷம் 6 மாதம் தேசத்தில் மழை பெய்யவில்லை, வறண்டு கிடக்கிறது, வறட்சியாய் கிடக்கிறது, எங்கும் பஞ்சம், எங்கும் கண்ணீரும் வேதனையும் பற்றாக்குறையுமாக கிடக்கிறது. இந்த நேரத்தில் எலியா தேவனுடைய மனுஷன் ஜெபிக்கும்படியாக கர்மேல் பர்வதத்தின் உச்சிக்கு கடந்து செல்லுகிறார். கர்மேல் பர்வதத்தின் சிகரத்திலே கடந்து போகிறார். கடந்து போய் தரையிலே விழுந்து கிடந்து அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்த ஜெபத்தை குறித்து
யாக்கோபு அப்போஸ்தலன் கூறுகிறார் பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 5:17 யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எப்படி ஜெபிச்சிருக்கிறாரு? கருத்தாய் ஜெபிச்சிருக்கிறார். ஏனென்றால் பாகாலை வணங்கின ஜனங்கள் தேசத்தில் பெருகிவிட்டார்கள். பாகாலின் பலிபீடம் எங்கும் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் கத்தரை விட்டு விலகி போனார்கள். பாகாலுக்கு பின்பாக போய்கொண்டிருக்கிறார்கள். விக்கிரகாராதனைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகத்தை ஆராதிக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகத்தை செய்யக்கூடாது. அது தேவன் கொடுத்த மாறாத பிரமாணம். கத்தரே அவர்களுக்கு தேவன், யெகோவா அவர்களுக்கு தேவன். இப்ப கத்தரை விட்டு விலகி போய்விட்டார்கள். கத்தரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். பாகாலே தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். எல்லா அநியாயம் அக்கிரமம் அங்கு நடந்தது. ஆகாப் ராஜா அங்க ஆண்டு கொண்டிருந்த நாட்களிலே ஏசபேலும் ஆகாபும் சேர்ந்து இவர்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தார்கள். பெருகிவிட்டது. ஒன்றும் அதை பார்க்க முடியவில்லை. கண்களினால் பார்க்க முடியவில்லை. காதுகளினால் கேட்க முடியவில்லை. எலியா தீர்க்கதரிசி மனம் கலங்கி நிற்கிறார். வேதனையோடு நிற்கிறார். அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆகாபிடத்திலே போய் சொன்னார், தேவனுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையின்படி அன்றி இந்த தேசத்திலே பனியும் மழையும் பெய்ய போவதில்லை என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். வந்து அவர் போகல, எங்க கருத்தாய் ஜெபமணினார். இந்த தேசத்திலே கர்த்தரே தேவன் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். அதற்காக இந்த காரியத்தை எலியா தீர்க்கதரிசி செய்திருக்கிறார். அவர் இங்க வந்து ஜெபிக்கிறார், கருத்தாய் ஜெபிக்கிறார். தேசத்திலே 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. இப்படியாய் எலியா தீர்க்கதரிசி 2 முறை ஜெபிச்சிருக்கிறார். மழை பெய்வதற்காக ஜெபித்த ஜெபம்தான் இங்கு 1 ராஜாக்கள் 18 நாம் இப்போ படித்தோம். அந்த 42 வசனத்தில் நாம் படித்தோம். முதல் ஜபம் எங்கே வச்சு பண்ணினாருன்னு நமக்கு தெரியல இல்லையா? அது வேதத்தில் எழுதவில்லை. என்றாலும் அவர் கருத்தாய் ஜபித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவரும் அந்த ஜபமும் கர்மேலில் வந்து தான் அவர் பண்ணியிருக்கலாம். ஏனென்றால் அவர் அடிக்கடி வருகிற இடம்தான் கர்மேல். இங்கே கர்மேல்லையும் இருக்கல, அவர் சிகரத்தில் போய் தன்னுடைய தரையிலே விழுந்து நம்ம போல் பாய் போட்டு தந்து நல்லா நீட்டாக உட்கார வச்சு ஃபேன் போட்டு தந்து அவர் அந்த அப்படிப்பட்ட ஜபம் இல்லை. அவருடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபம்? தரையில் இந்த மலையில் போய் தரையில் விழுந்து கிடந்து அவர் இந்த முழங்காலில் அவர் முகம் படுறதுக்கு அப்படி குனிந்து, அப்படியானால் அவருடைய சரீரத்தில் எத்தனை வேதனை இருந்திருக்கணும் இல்லையா? அப்படி குனிஞ்சு அப்படி ஒருக்கா போய் வீட்டில் போய் இருந்து பாருங்கள், உங்கள் முகம் வந்து எங்கே படணும்? முழங்காலில் படணும். அப்படி குனிந்து கிடந்து அவர் ஜெபிக்கிறார். என்ன, மறுபடியும் மழை பெய்ய வேண்டும் ஆண்டவரே. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேசத்துக்கு ஜனங்களுக்காக அவர் கேட்கிறார், மன்றாடுகிறார், மழை பெய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் அதுக்கு முந்தைய ஆகாபிட்ட சொல்லிட்டாரு, நீ போ வீட்டுக்கு போயிடும், பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது. இங்கே அவர் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபித்து இந்த வேலைக்காரனை போய் பார்க்க சொல்கிறார். சமுத்திர மார்க்கமாய் போய் பார் என்று சொல்லுகிறார். அவன் 7 தரம் போய் பார்த்த பிறகுதான் 7வது தரம் உள்ளங்கை அளவு மேகம் தென்பட்டது. அப்போ மறுபடியும் ராஜா கிட்ட சொன்னார், சீக்கிரமாக போயிரு, உன்னை மழை தடை பண்ணும், ஓடியே போ அப்படின்னு சொன்னார். அப்படியே அவன் ரதத்தில் ஓடி போனான். எலியா தீர்க்கதரிசி அறையை கட்டி கொண்டு நடந்து இந்த ஆகாபு ரதத்தில் போகிறான். எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு? நடந்து போகிறார். யாருக்கு முந்தி விட்டார்? ஆகாபுக்கு முந்தி விட்டார். எவ்வளவு பெரிய அற்புதத்தை தேவனுடைய மனுஷன் மூலம் கர்த்தர் செய்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினால் இந்த நாட்களிலும்
நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்டதான அவல நிலைதான் காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, எங்கு பார்த்தாலும் விக்கிரகங்கள், கோடி கோடி பணத்தை செலவு பண்ணி விக்கிரகங்களை செய்து ஆங்காங்கே தேசம் தேசமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை ஜனங்கள் பசியினால் பட்டினியினால் வாடுகிறார்கள், அவர்களுக்கு உணவு இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியாமல் தெரு ஓரங்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள், பிளாட்ஃபார்மில் நின்று பஸ் ஸ்டாண்டில் நின்று பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார்கள், தங்க இடமில்லை. எத்தனையோ எத்தனையோ ஏழைகளுக்கு சரியான உணவு இல்லை, உடை இல்லை, உறைவிடம் இல்லை. இப்படியாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த நாட்களிலே பெரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கோடி கோடியாய் பணத்தை செலவு பண்ணி விக்கிரகத்தை செய்து ஆங்காங்கே நிறுத்தி விக்கிரக ஆராதனை பண்ணுகிறார்கள். எத்தனையோ பணங்களை அதற்காக செலவிடுகிறார்கள். எத்தனையோ தேசத்திலிருந்து தேசம் விட்டு தேசம் போகிறார்கள், ஊர் விட்டு ஊர் போகிறார்கள். எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலையிலே நம்முடைய தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் விக்கிரக ஆராதனை வெளிநாடுகளிலும் கூட பரம்பி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ நாடுகளுக்கும் கூட இது போய்கொண்டிருக்கிறது. பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே இந்திய தேசம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு எலியாவை போல் மாறினால் நலமா இருக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தாவே, ஒரு பின்மாறிய மழையை பெய்ய பண்ணுவோப்பா, ஒரு பின்மாறி பெய்யட்டும். பாருங்க, இந்த சகரியாவில் ஒரு வசனம் இருக்கிறது, முன்மாறியும் பின்மாறியும் பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாராவது எடுத்தீங்களா அந்த வசனம்? எனக்கு திடீர்னு ஞாபகம் வருகிறது, சொல்லுகிறேன். 10:1. கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த நாட்டிலே ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபம், கர்மேல் சிகரத்திலே ஏறி அந்த உச்சியிலே ஏறி முகங்குப்புற விழுந்து கிடந்து நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். முன்மாறி மழை பெய்து விட்டது. அப்போஸ்தலர் காலத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே முன்மாறி பெய்து விட்டது. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. ஜாதி ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. தேசா தேசம் சுவிசேஷம் கடந்து போனது. பெரிய காரியங்கள் நடந்தது. இனி கர்த்தர் வெளிப்படுகிற நேரம் வந்து விட்டது. இயேசு தன்னுடைய சபையை மனவாட்டியை இந்த பூமியிலிருந்து சேர்த்து கொள்ள போகிறார். அதற்கு முன்னதாக ஒரு பின்மாறி பெய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பின்மாறின் மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இது ஒரு ஜப குறிப்பு. நம்முடைய ஜபங்களில் அதிகமாக ஜபிக்க வேண்டிய ஒரு ஜப குறிப்பு, பின்மாறி மழையை பெய்ய பண்ணும் ஆண்டவரே. எல்லாம் வறண்டு கிடக்கிறது, வனாந்திரமாய் கிடக்கிறது. ஆவிக்குரிய வனாந்திரம், ஆவிக்குரிய காரியத்திலே என் வறட்சி. எங்கு பார்த்தாலும் வறட்சி, எங்கு பார்த்தாலும் எந்த இடத்துல போனாலும் வனாந்திரம், ஆவிக்குரிய வனாந்திரம் பெருகி கொண்டே வருகிறது. இந்த நாட்களே எலியாவை போன்றவர்கள் எழும்பி கர்மேல் சிகரத்திலே போய் ஏறி நின்று ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நீங்கள் நான் எல்லாம் சகோதரியா இருக்கிறேன், எலியா அல்லன்னு நினைக்காதுங்க. இந்த எலியாவின் ஆவியை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. ஒரு எலியாவாக நீங்கள் எழும்புவீர்களாக. ஒரு எலியாவை போல ஜெபிக்கிற ஒரு ஜெப கிருபையை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுவாராக. தேசம் பாழாய் கிடக்கிறது, விக்கிரகம் நிறைந்து கிடக்கிறது. வேசித்தனம், விபச்சாரம், அக்கிரமம், வாயில சொல்ல முடியாத பாவங்கள். நம்முடைய போதகர் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை சொல்லுவார்கள் அல்லவா, அதிக பாவம் உச்ச ஏறிவிட்டது. சோதோம் குமோராவின் பாவம் தேவ சன்னதியில் எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிற இந்த நாட்களிலே சோதோம் குமோராவின் பாவத்தை காட்டிலும் எத்தனையோ கோடி கோடி மடங்கு தேசத்திலே பாவம் பெருகி தேவ சமூகத்திலே போய் எட்டி கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமிக்காக, பூமி உலக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டு இராதீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, நீங்கள் கர்த்தருக்காக கர்மேலிலே ஏறி அவருடைய சித்தத்தை செய்வீர்களானால், அவருடைய பாதத்திலே விழுவீர்களானால், ஜெபிப்பீர்களானால், உங்கள் குடும்பத்தின் காரியங்கள், உங்கள் குழந்தைகளின் காரியங்கள், உங்களுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் அழகாய் நேர்த்தியாய் நடத்துவார்.
நீங்கள் ஜெபிப்பதை காட்டிலும் நீங்கள் விரும்புவதை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் உங்கள் நடுவிலே செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தேடிக்கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு என்னுடைய சமூகத்தில் ஜெபிப்பது யார்? கர்மேல் சிகரத்தில் ஏறி முகங்குப்புற விழுந்து என்னை நோக்கி கதறுவது யார்? பின்மாறி மழைக்காக கேட்பது யார் என்று அவருடைய கண்கள் பூமி எங்கும் பார்த்து கொண்டிருக்குது, உலாவி கொண்டிருக்குது, பார்த்து கொண்டிருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் இருப்போமானால் எவ்வளவு பாக்கியம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கத்துறது எனக்கு என்னுடைய இருதயத்தில் ஆழமாக உணர்த்தி கொண்டே இருக்கிறார். கர்மேல் பர்வதத்தில் ஏறு, சிகரத்தில் ஏறு, தேவ சமூகத்தில் விழுந்து கிட என்று சொல்லுகிறார். நான் இன்னும் சரியாக செய்தேன் என்று சொல்லுவதற்கு இல்லை. நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். தேவ பிள்ளைகள், நீங்கள் அதை விரும்புங்கள், வாஞ்சியுங்கள், பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபியுங்கள். உங்கள் கவலையை விட்டுருங்க. உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவர் மேலே அப்படியே இறக்கி வச்சுருங்க. அவருடைய கவலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த தேசம் மனம் திரும்பாதா? இந்த தேசம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதா? இந்த தேசம் கர்த்தரை ஆராதிக்காதா? இந்த தேசம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதா என்று அவர் அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஜோ மண்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்மேலின் அனுபவம் கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்மேலில் அற்புதம் நடக்கும். கர்மேலில் ஏறி நாம் ஜெபிக்கும் போது, அவரிடத்துல கேட்கும் போது நம்முடைய குடும்பத்துக்கு வர வேண்டிய அழிவு நீங்கி போய்விடும். அழிவுக்கு உட்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பார். கர்மேல் அனுபவம், கர்மேலின் அலங்காரம் நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நிச்சயமாக தருவார். வனாந்திரம், கடுவழி, வனாந்திரமும் வறண்ட நிலமும் என்னாகும்? செழிக்கும், புஷ்பத்தை போல செழிக்கும். கர்மேலின் அலங்காரம் அதற்கு கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அலங்கரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. இந்த கர்மேலின் நல்ல அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுண்டு, கண்ணீர் உண்டு, கஷ்டம் உண்டு, வியாதி உண்டு, மரணமும் கூட வரலாம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவர். ஆமென். கர்மேலிலே போய்விடுங்கள். அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர் பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து விடுங்கள். தரையிலே விழுந்து விடுங்கள். ஹல்லேலூயா. தரையிலே விழுந்து ஜெபித்து அநேக பரிசுத்தவான்கள் வேத புஸ்தகத்தில் இருக்கிறார்கள். நாம் தரையிலே விழுந்து அப்படி ஜெபிக்கிறது இல்லை, அப்படித்தானே? ஹல்லேலூயா. அது மிகுந்த தாழ்மையை குறிக்கிறது. தாழ்மையோடு, பணிவோடு தேவ சமூகத்திலே புலம்பி அது கதறி அழுது தேவ சமூகத்தில் கேட்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேசத்துக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, பாவத்திலே, அநியாயத்திலே, அக்கிரமத்திலே, விக்கிரகாராதனையிலே கிடக்கிற ஜனங்கள் இயேசுவே தேவன் என்பதை அறியும்படியாக ஒரு பின்மாறி மழை தேசத்திலே ஊற்றப்படுவதாக, பின்மாறி மழை பெய்வதாக. ஜோ மண்டலமா? எல்லாரும் ஜோபிங்க. ஹல்லேலூயா. கேளுங்க. ஆமென். அப்படியே இந்த வார்த்தையை விட்டு விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். யார் யாருக்கு முழங்கால் படியிட முடியுமோ, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். மற்றவர்கள் இருந்த வண்ணமாக இருந்து கர்த்தரை நோக்கி, நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. எங்களை நாட்களெல்லாம் வீணாய் போய்விட்டது ஆண்டவரே. எங்கள் காலங்களெல்லாம் வீணாய் போய்விட்டது. நாங்கள் உலக காரியங்களுக்காகவே ஜெபித்து ஜெபித்து வேதனையில் கிடக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட குறையை மன்னியுமப்பா, மன்னியும் ஆண்டவரே. இந்த கர்மேலின் அனுபவத்தை தாரும். கர்மேல் சிகரத்தின் உச்சியிலே போய் நாங்கள் ஜெபிக்க, ஏறி ஜெபிக்க, எலியாவை போல ஜெபிக்க, தரையிலே விழுந்து பணிந்து ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே என்று நாம் கர்த்தரை நோக்கி கேட்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, சோத்திரம், 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 சோத்திரம். தேசம் பாழாய் கிடக்கிறது ஆண்டவரே. தேசத்தில் தேவன் விரும்பாத அவலட்சணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அங்கங்கே கொடிய கொடிய சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஐயா. நாங்களோ ஆண்டவரே நிர்விசாரமாக இருந்து கொண்டிருக்கிறோமே. எங்களுக்கு மன்னியுமப்பா. இந்த உலக காரியங்களுக்காக கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு, கண்ணீர் வடித்து கொண்டு
இருக்கிறோமே கர்த்தாவே, எங்களுக்கு மன்னித்தருளும் பொறுத்தருளும். ஐயோ, கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த நோக்கம் இந்த நாட்களில் நிறைவேறி விடட்டும். ஐயோ, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக மூன்று ஆணிகளிலே தொங்கினீரே, ஒருவனும் கெட்டு போக நான் விரும்பவில்லை என்று சொன்னீரே. இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்களை கர்த்தர் சந்திக்க மாட்டீரா? ரட்சிக்க மாட்டீரா? கர்த்தரே தேவன் என்பதை விட அறிந்து உடைய பாதத்தில் விழும்படியாக செய்யும் ஆண்டவரே. பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்படுவதாக, ஆச்சரியமான கிரியைகளை கத்த நடப்பிப்பீராக, அற்புதமான கிரியைகளை நடப்பிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்திலே அக்கினி இறங்கினது போல ஆண்டவர் அக்கினி இறங்கட்டும். ஐயா, இறங்கட்டு. எலியா காலத்தில் நடந்த அற்புத கிரியைகள் தேசத்திலே நடைபெறட்டும் ஆண்டவரே. சோத்ர 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 ஹெமால துனா ஷாபிலாரோ பெருமலையின் இறைச்சல் கேட்கிறதே அப்பா, பெருமலையின் இறைச்சல் கேட்கிறதே. தேசத்திலே பின்மாறி மழை பெய்யட்டும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஜாதி ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக, உம்மை ஏற்றுக்கொள்வார்களாக. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கர்த்தர் தேவன் என்பதை அறியும்படியாக செய்தருளும் ஆண்டவரே. ரட்சிப்பு அடையும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்தருளோ. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. ஜெபிக்கிறவர்களை நீர் தேடுகிறீரே, திறப்பிலே நிற்கிறவர்களை தேடுகிறீரே, முழங்காலில் நிற்கிறவர்களை தேடுகிறீரே. எலியாவை போல கர்மேலின் உயர்ந்த சிகரத்தில் ஏறி பணிந்து குனிந்து ஜெபிக்கிறவர்களை தேடுகிறீரே. ஆண்டவரே, என்னை அப்படி மாற்றுமையா, எங்களை மாற்றுமையா, எங்கள் சபையாரை மாற்று, தேவனுடைய பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஹமாயிலியா ஓ சைலி பிரசியாரியா லிக்கா ஊரிதன் அசியா லஹோலி பிரைஜி ரஷ்யான ஹோலியா ரகது நிமிலா லிட்டதர பாரியாசியார். ஜெயம் 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 எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். சத்ரு தோற்று போவானாக, சத்ருவின் கிரியில் அழிந்து போவதாக. ஹல்லேலூயா. ஜப ஆவியை ஊற்றுவீராக, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். தோல்வி நீங்கி போகட்டும், ஜப குறைவெல்லாம் நீங்கி போகட்டும், ஜபத்தில் இருக்கிற தொய்வுகள் எல்லாம் அகன்று போய்விடட்டும் ஆண்டவரே. ஜபிக்க கிருபை தாரும், கண்ணீர் அடக்கிறமே தாரும், புலம்பி அழைக்கிறமே தாரும், தரையிலே விழுந்து கிடக்க கிருபை தாரும், பாதத்தை பற்றி ஜபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் அப்படி ஜபித்தார்களே ஆண்டவரே. எலியாவின் ஜப ஆவியங்கள் மேல ஊற்றிவிடும் ஐயா, எலியாவின் ஜப ஆவியங்கள் மேல ஊற்றிவிடும் ராஜா. எலியா ஜபித்தது போல ஜபிக்க எங்களுக்கு கிருபை தாரு ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். பின்மாறி மழை பெய்யட்டும் அப்பா, பின்மாறி மழை சபைக்குள்ளே பெய்யட்டும், பின்மாறி மழை பெய்யட்டும், தேசத்திலே பெய்யட்டும், கிராமங்களிலே பெய்யட்டும், பட்டணங்களிலே பெய்யட்டும். ஹல்லேலூயா. மழை பெய்யட்டும், பின்மாறி மழை, பின்மாறி மழை. அதில் வறண்டு கிடக்கிறது ஐயா, அனாந்தரமாய் கிடக்கிறது அப்பா. மழை பெய்யாமல் வறட்சியாய் கிடக்கிறது ஆண்டவரே. ஒரு செழிப்பு உண்டாகும்படியாய் செய்ய ஆண்டவரே. வனாந்திரமும் வறண்ட நிலமும் செழிக்குமே, புஷ்பத்தை போல செழிக்குமே. அந்த நிலைமையை எங்கள் சபையிலே தாரும் ஐயா, எங்கள் சபைக்குள்ளே தாரும் ஆண்டவரே, எங்கள் சமுதாயத்திலே தாரும் ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே தாரும், எங்கள் பட்டணங்களிலே தாரும், கிராம பகுதிகளிலே தாரும், காடு மலைகளில் தாரும், கடற்கரை பகுதிகளில் தாரும். சுவிசேஷம் எங்கும் கடந்து போகட்டும் ஐயா. மாராதிக்கிற ஜனங்கள் பெருகட்டும் ஐயா. உமை நோக்கி கூப்பிடுகிற ஜபிக்கிற ஜனங்கள் பெருகட்டும் ஐயா. கர்மேலில் வந்து ஜபிக்கிற பிள்ளைகள் பெருகுவார்களாக, பெருகுவார்களாக, பெருகுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம், என்ற ஆளை குறைபட்டு விடுகிறோம் ஐயா. எங்களுக்கு கிருபை தாரோப்பா, இடத்திலே தாராளம் கிருபைகள் உண்டு. அவைகளை எங்களுக்கு தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் 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 ஆவியான ஒரு வயராக்கிய வாஞ்சியாய் நம்ம நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 ஆவியான கிரியை தாராளமாய் நம் நடுவில் ஊற்றப்படும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள அந்த எலியாவின் ஆவியை ஊற்றும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 கர்மேலின் உயர்ந்த சிகரத்துல ஏற கிருபை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம்